பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த தாயும் தந்தையுமாகிய இறைவா, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வந்தேன். பலவினத்திலும் சுகவினத்திலும் பலன் தந்து சுகம் தந்து எங்களை வழி நடத்தி வந்த பெரிதான கிருபைகளுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இப்பொழுதும் கூட இந்த வழிபாட்டோடு உமது பிரசன்னம் இருந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க உமது கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நாள் பாடுகின்ற பாடல்களையும் வாசிக்கின்ற திருமறை பகுதிகளையும் தியானிக்கின்ற உமது வார்த்தைகளையும் நீரே ஆசீர்வதித்து தந்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பெறும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் மன்றாடுகிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலைகளிலே 14வது பாடல் அனாதியான கர்த்தரே என்கிற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரம தந்தையாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடே அறிக்கையிட கர்த்தருடைய வார்த்தைகள் பற்பல வசனங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உதவிகளுக்காகவும் நன்றி செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை அறிவிக்கவும் அவருடைய தூய வார்த்தைகளை கேட்கவும் நம்முடைய உடலுக்கும் ஆன்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த வேளையில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையுமாக இருக்கிறது. ஆதலால் யாவரும் சுத்த உள்ளத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் அனைவருமாக இணைந்து நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்களுடைய இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, கடவுள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்
மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுநாமத்தில் மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவர்தம் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது மக்களுக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனந்திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாவின் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். கர்த்தருடைய ஜபத்தை அவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்கள் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயலுக்கும் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் இடையவுளே. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். கடவுளை எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுது எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கபடியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் 2 நாளாகமம் 34:8-21 முடிய. 2 நாளாகமம் 34:8-21 முடிய. அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு அவன் தன் ராஜ்யபாரத்தின் 18-ஆம் வருஷத்திலே அச்சலியாவின் குமாரனாகிய சாப்பானையும் நகர தலைவனாகிய மாசேயாவையும் யோவகாசின் குமாரனாகிய யோவாக் என்னும் மந்திரியையும் தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுதுபார்க்கும்படிக்கு அனுப்பினான். அவர்கள் பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியாவினிடத்தில் வந்து வாசற்படியை காக்கிற லேவியர் மனாசேயிலும் எப்ராயீமிலும் இஸ்ரேவேலின் மீதியானவர் எல்லாரின் கையிலும் யூதா பென்யமீன் எங்கும் சேர்ந்து எருசலேமுக்கு திரும்பி தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்த பணத்தை ஒப்புவித்து வேலையை செய்விக்கும்படி கர்த்தருடைய ஆலயத்தின் விசாரிப்பு காரணானவர்களின் கையில் அதை கொடுத்தார்கள். இவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்து சீர்படுத்துகிறதற்கு ஆலயத்தின் வேலை செய்கிறவர்கள் கையில் கொடுத்தார்கள். அப்படியே யூதயாவின் ராஜாக்கள் கெடுத்து போட்ட அறைகளை பழுது பார்க்க வெட்டின கற்களையும் இணைப்புக்கு மரங்களையும் பாவுகிறதற்கு பலகையையும் வாங்க தச்சருக்கும் சிற்பாசிரியர்களுக்கும் அதை கொடுத்தார்கள். இந்த மனுஷர் வேலையை உண்மையாய் செய்தார்கள். வேலையை நடத்த மெராரியின் புத்திரரில் யாகாத் ஒபேதியா என்னும் லேவியரும் கோகாத்தியரின் புத்திரரின் சகரியாவும் மெசுல்லாமின் அவர்கள் மேல் விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள். இந்த லேவியர் எல்லாரும் கீத வாத்தியங்களை வாசிக்க அறிந்தவர்கள். அவர்கள் சுமைக்காரரை விசாரிக்கிறவர்களாயும் பற்பல வேலைகளை செய்கிறவர்கள் எல்லாரையும் கண்காணிக்கிறவர்களாயும் இருந்தார்கள். லேவியரில் இன்னும் சிலர் கணக்கரும் மணியக்காரரும் வாசற்காவலருமாய் இருந்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசேயை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாய பிரமாணம் புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்க்கியா கண்டெடுத்தான். அப்பொழுது
இல்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, கர்த்தருடைய ஆலயத்திலே நியாயப்பிரமாணம் புஸ்தகத்தை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பான் கையில் கொடுத்தான். சாப்பான் அந்த புஸ்தகத்தை ராஜாவினிடத்துக்கு கொண்டு போய் அவனை நோக்கி, நம்முடைய ஊழியக்காரருக்கு கட்டளை இடப்பட்டவைகளை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே சேர்ந்த பணத்தை அவர்கள் கூட்டி அதை விசாரிப்புக்காரர் கையிலும் வேலை செய்கிறவர்கள் கையிலும் கொடுத்தார்கள் என்று ராஜாவுக்கு மறு செய்தி சொன்னதும் அல்லாமல், ஆசாரியனாகிய இல்கியா என் கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்பதை சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவின் முன்பாக அதை வாசித்தான். நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இல்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அகிகாமுக்கும் மீகியாவின் குமாரனாகிய அப்தோனோக்கும் சம்பிரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய அசையாவுக்கும் கட்டளையிட்டு சொன்னது. கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் இஸ்ரவேலிலும் யூதாவிலும் மீதியானவர்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். இந்த புஸ்தகத்தின் எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியையும் செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கை கொள்ளாதே போனபடியினால் நம்மேல் மூண்ட கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றார். வாசிக்கப்படிய கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்கப்படியாக கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாடம் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 2:1-7. வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 2:1-7. எபேசு சபையின் தூதரனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்கிறதாவது, உன் கிரிகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கா கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்கள் பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்பெறாமல் பிரயாசப்பட்டுவதை அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்று நினைத்து மனந்திரும்பி ஆதியிலே செய்வ கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கும் தண்டை அதன் இடத்திலிருந்து நீக்கிவிடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோதலய மதஸ்த கிரியைகளையும் நீயும் வெறுகிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்கிறவனுக்கோ அவனுக்கு தேவனுடைய பிரயாசின் மத்தியில் இருக்கிற ஜீவ ருச்சியின் கனிகளை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்கிறார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள ரெண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் பாடகர் குழுவினரோடு இணைந்து ஆண்டவரை போற்றுவோம். டிடிஎம் லார்டுமஸ்.
இன்றைய நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி தூய யோவான் எழுதின நற்செய்தியின் நூல் 2:12-22 வாசிக்க கேட்போம். தூய யோவான் எழுதின நற்செய்தியின் நூல் 2:12-22 வாசிக்க கேட்போம். அதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். யூதருடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிதாவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வவல்லமை பிதாவாகிய கடவுளை வலது பார்சில் விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மறைத்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய விஜயம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும்.
கர்த்தாவே உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும் உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும் உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும் நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும் கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியும் உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும் கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும் தேவரீரே அல்லாமல் எங்களுக்கு யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை பராவரணை எங்கள் இருதயத்தை சுத்திகரியும் உம்முடைய பரிசுத்தாவை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும் பெந்தே கோஸ்தே திருநாளுக்கு பின்வருகிற 21 ஞாயிறு திருத்துவ திருநாளுக்கு பின்வருகிற 20 ஞாயிறுக்கான சுருக்க ஜபத்தை எடுப்போம் சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள கடவுளே எங்களுக்கு கேடு உண்டாக்குகிற எல்லா காரியங்களுக்கும் உமது பூரண கிருபையினால் எங்களை விலக்கி காத்து நாங்கள் சரீரப்பிரகாரமாகவும் ஆத்ம பிரகாரமாகவும் ஆயத்தமுள்ளவர்களாய் கடவுளுக்கு சித்தமானவர்களை உற்சாகத்தோடு நிறைவேற்ற கிருபை செய்துள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஆமேன் சமாதானத்துக்காக ஜபம் செய்வோம் சமாதானத்து காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறோம் ஆகிய கடவுளே உமை அறிவதே நித்திய கடவுள் ஜீவன் உமை சேவிப்பதே மெய் சுயாதீனம் தேவரை தஞ்சமாக கொண்டிருக்கிறோம் அது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாது இருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும் ஆமேன் தேவ கிருபைக்காக ஜபிப்போம் சர்வலமுள்ள நித்திய கடவுளே இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுது செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகினாலே நடத்திருள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஆமேன் திருச்சபைக்குரிய அறிவிப்புகள் வழிபாட்டுக்கு பிறகு காலை 10 மணிக்கு சிறுவர் சிறுமியர்க்கென்று ஞாயிறு விவிலிய வகுப்பு சண்டே பைபிள் கிளாஸ் ஃபார் சில்ட்ரன் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் ஆன்லைனில் நல்மேப்பர் ஆலயத்தினுடைய யூடியூப் சேனலில் பார்க்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இம்மட்டும் பிள்ளைகள் எல்லா நிகழ்வுகளிலும் வகுப்புகளிலும் பங்கு பெற்று வருகிறீர்கள் பெற்றோர் உற்சாகப்படுத்துகிறீர்கள் தொடர்ந்து இந்த வகுப்பிலையும் உற்சாகப்படுத்தி பிள்ளைகளை பங்கு பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் இன்று மாலை 6 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் மாலை வழிபாடு நடைபெறும் தாமரைப்பாக்கம் கோடுவள்ளி ஆலய கட்டுமான பணி அடித்தளத்தை தாண்டி பில்லர் போடுகிற பணியை தொடங்கி இருக்கிறார்கள் தொடர்ந்து உங்களுடைய ஜபங்களில் நினைவு கூறும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய திருச்சபையில் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கிற குடும்பங்களுக்கு நாம் மாதாந்திர உதவித்தொகை தருவது வழக்கமாக இருக்கிறது உதவித்தொகை ஆயத்தமாக இருக்கிறது நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் கடந்த 22ஆம் தேதி நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திரு கிளமண்டி பாலச்சந்திரன் 72 வயது அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் அவருடைய உடல் காசிமேடு கிறிஸ்தவ கல்லறை தோட்டத்தில் அன்றே நல்லடக்கம் செய்யப்பட்டது திரு எஸ் தாமஸ் ஜோதி 71 வயது 23ஆம் தேதி அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் அவருடைய உடல் 24ஆம் தேதி மந்தவெளியில் உள்ள தூய மரியாள் கல்லறை தோட்டத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது இந்த ஆத்துமாக்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்வோம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம் அன்பினல் ஆண்டவரே கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது ஆம் சுவாமி உம்மோடு கூட சதா காலமும் வாழும்படி நித்திய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிற என்னுடைய அருமையான தகப்பனார் திரு கிளமண்ட் டி பாலச்சந்திரன் அவர்களுடைய வாழ்வுக்காக நன்றி படைக்கிறோம் அவரை நிறையேற்ற காலத்தில் நம்முடைய திரு சமூகத்தில் அழைத்து கொண்டீர் அவருடைய சுகவீனங்கள் பலவீனங்களிலே நம்முடைய குரல் அருள்கரம் துணையிருந்து ஆற்றல் படுத்தியதற்காக நன்றி படைக்கிறோம் இப்பொழுதும் அவரை இணைந்திருக்கிற
அவருடைய குடும்பத்தினருக்கு உலகம் தரக்கூடாத ஆறுதலை மனசமாதானத்தை தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு போதுமானவராய் இருப்பீராக. கர்த்தருக்குள் நித்திரையடைந்த அருமையான சகோதரர் திரு தாமஸ் ஜோதி ஐயா அவர்களுக்காக இப்படி சமத்தில் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்வுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அவரை பிரிந்திருக்கிற அவருடைய துணைவியார் பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவர் தாமே உலகம் தரக்கூடாத ஆறுதலை மனசமாதானத்தை குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு கட்டளிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பில் நல்ல ஆண்டவரே, உம்முடைய வருகையிலே உயிர் தெழுதல் உண்டு. சரீர உயிர் தெழுதலிலே கர்த்தருக்குள் நித்திரடைந்தவர்களும் உயிர் தெழுந்து அந்த பரிசுத்தவான்கள் கூட்டத்திலே இணைந்து கொள்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த நம்பிக்கையிலே நாங்கள் தொடர்ந்து நிலைத்திருக்கோம். முடிவு பரியந்தம் எங்களுடைய வாழ்வின் நிறைவு மட்டும் நாங்கள் விசுவாசத்திலே வாழவும் கடவுள் எங்களுக்கு அருள் செய்வீராக. எங்களுக்கு முன்மாதிரியாய் தந்த இந்த உமது பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய நல்வாழ்வுக்காக நன்றி படைக்கிறோம். அவர்கள் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அன்பு பாசம் முன்மாதிரியான வாழ்க்கை எல்லாவற்றுக்காக நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் அச்சர் இயேசு கிறிஸ்துவை வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். இந்த வாரத்தில் பிறந்தநாள் காணுபவர்கள் இன்று 25ஆம் தேதி மிஸ்டர் ஆர் எஸ் ரவீந்திரன், மிஸ்டர் டி ஜான்சன் செல்வராஜ், மிஸ்டர் பால் டேனியல், மிஸ்டர் ஆர் கிளமெண்ட், எஸ் டெனிசன், ஜான் பிரதீப், மிஸ்ஸஸ் எஸ்தர் ஜபசெல்வி, மிஸ்ஸஸ் வசந்தகுமாரி சுகுமார், மிஸ்ஸஸ் சுஜாதா ஹெலன் மேரி, மிஸ்ஸஸ் சகாயா பிரியதர்சினி, மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா ஜோதிபாய், கிளாடிஸ் கிரேஸ்லெட் பாலின், அபியா. 26ஆம் தேதி மிஸ்டர் பி ஏர்னஸ் கிருபாகரன், மிஸ்டர் எம் பாரதி, ஏ எட்வர்ட் ஆடம்ஸ் ராஜ், ஏ ஜேக்கப், ஜே இமானுவல் டியூட்ஸன், டியூடன் டேனியல், மிஸ்ஸஸ் ஜான்சி, மிஸ்ஸஸ் வி சார்லட், பி கார்லின் கிரேஷியா. 27ஆம் தேதி மிஸ்டர் ஜே ரஸ்டம், மிஸ்டர் டி மோசஸ், மிஸ்டர் ஆண்ட்ரூ, பி ஜி சுகுமாரன், தங்கமணி பாபு, மிஸ்ஸஸ் ரஞ்சிதா, மிஸ்ஸஸ் மெய்ஷா, மிஸ்ஸஸ் எஸ் சந்தியா ராஜி, ராஜி ஆண்ட்ரியா, பேபி ஜேசன் ஆல்ஃப்ரெட். 28ஆம் தேதி மிஸ்டர் எம் தயானந்தன், மிஸ்டர் பி ரத்னமணி, மிஸ்டர் மாதவன் ஜோசப், மிஸ்டர் ஹாரிஸ் ஹரி, பி ஏ பி ரத்னம், எஸ் என் நத்தானியல், ஆர்த்தர் சாமியல், மிஸ்ஸஸ் ஜாய்ஸ் ஜார்ஜ், எஸ் என் அபிகைல் ஷர்லின் செல்சி, எஸ் என் லூட்மிலா ஜோஸ்லின் செல்சி. 29ஆம் தேதி மிஸ்டர் ராஜு சர்குணன், மிஸ்டர் ஜே டேவிட் ஐசக், ஆர் தன்ராஜ், எம் ஜோ வில்சன், மிஸ்ஸஸ் தேவகிருபா தாம்சன், இ ஷரீன் அன்பு டெபோரால், டி ஜெனிஃபர் பிரியா, ஐ அமுதா. 30ஆம் தேதி மிஸ்டர் கே சுதாகர் இமானுவல், டாக்டர் டேனியல் பால், பி கிறிஸ்டபர் ராஜ் வில்லியம்ஸ், பிரபு அருண்ராஜ், மிஸ்ஸஸ் எஸ் ரோபினி நான்சி, மிஸ் மர்சி மார்டினா. 31ஆம் தேதி மிஸ்ஸஸ் ரிஜாய்ஸ் இமானுவல், எஸ்தர் ஐஸ்வர்யா, பி பௌத்தம் சாம்சன் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். பிறந்தநாள் காணுகிற அனைவரையும் நல்மை பிராலை திருச்சபை குடும்பத்தின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் திருமண நாள் காணுபவர்கள் 26ஆம் தேதி மிஸ்டர் விக்டர் ஆனந்த் ஐசக், மிஸ்ஸஸ் ஜூலிட்டா தம்பதியர். 27ஆம் தேதி மிஸ்டர் இ சாம்சன், மிஸ்ஸஸ் லல்லி கண்மணி தம்பதியர். 29ஆம் தேதி மிஸ்டர் ஆர் மேத்யூ கிறிஸ்டபர், மிஸ்ஸஸ் ஷைலா, மிஸ்டர் ஜெரோம் சாம்லைன், மிஸ்ஸஸ் ஜெசிகா ஜெனிஃபர், மிஸ்டர் எல் எட்வின் பால், மிஸ்ஸஸ் சங்கீதா தம்பதியர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். 30ஆம் தேதி மிஸ்டர் ஆர் ஜஸ்லின், மிஸ்ஸஸ் மேரி, மிஸ்டர் பி பிரவீன்குமார், மிஸ்ஸஸ் ஷீலா தம்பதியர். 31ஆம் தேதி மிஸ்டர் ஆர் கிறிஸ்டபர், மிஸ்ஸஸ் சுஷீலா தம்பதியர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். திருமண நாள் காணுகிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை நல்மை பிராலை திருச்சபையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். திருமண அறிவிப்பு. தனித திருச்சபை சென்னை பேராயம் நல்மை பிராலயம். நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திரு வை விஜயசேகர், திருமதி மேரி புஷ்பம் அவர்களுடைய மகள் செல்வி ஷாரன் பெனிட் மெட்டில்டா என்பவருக்கும், சிஎஸ்ஐ பெருங்குளத்தூர் குருசேகரம் தூ யோவான் ஆலய திருச்சபையை சேர்ந்த திருமதி லீலாவதி, காலம் சென்ற ஏ டைமண்ட் அவருடைய மகன் செல்வன் சோவின் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஷாரன் பெனிட் மெட்டில்டா, சோவின் ஆகிய இருவரும் இத்தோய திருமணத்தில் ஒன்றாக இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் தெரியுமானால் அதை திருச்சபையின் ஆயருக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திரு
எஸ் சிலுவை முத்து, திருமதி பியூலா ஜபா கிறிஸ்டி தம்பதியருடைய மகள் சில்வியா கிருபா என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாசரேத் பேராயம், வெள்ளாளன் விலை குருசேகரம், சிஎஸ்ஐ திருத்துவ ஆலய சபையைச் சேர்ந்த திரு ஆர் தர்மராஜ், திருமதி அன்னக்கிளி தம்பதியருடைய மகன் திரு அலெக்ஸ் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. சில்வியா கிருபா, அலெக்ஸ் ஆகிய இருவரும் இத்தூய திருமணத்தில் ஒன்றாக இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் தெரியுமானால் அதை திருச்சபை நாயருக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. ஜெபிப்போம். அன்பினல் ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற நமது அடியவர்களுக்காக பிள்ளைகளுக்காக விடுதல் செய்கிறோம். மற்றொரு ஆண்டை பரிசாக தந்திருக்கிறீர், நன்றி சொல்லுகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து கொண்ட தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலையும் புதிய அருளையும் புதிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உம்முடைய அருளை நிறைவாக தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அவருடைய உழைப்பை ஆசீர்வதிப்பீராக. எதிர்கால திட்டங்கள் தரிசனங்களை உம்முடைய திருவிழா சித்தத்தின்படி வாய்க்கச் செய்வீராக. அவருடைய பணிகளிலே பயணங்களிலே உம்முடைய பிரசனம் துணை இருக்கட்டும். பிள்ளைகளின் படிப்பை ஆசீர்வதிப்பீராக. நல்ல உடல் வளர்ச்சி, ஞான வளர்ச்சி தருவீராக. அதே போல் திருமணத்துக்காக காத்திருக்கிற ஷேரன் பெனிட் மெட்டில்டாவுக்காகவும் அவருக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிற மணமகன் சோவினுக்காகவும் ஜெபிக்கிறோம். உம்முடைய பார்வையில் பிரியமானால் இவருடைய திருமணம் சிறப்பாக நடைபெறுவதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று விடுதல் செய்கிறோம். அதே போல் திருமணத்துக்காக காத்திருக்கிற மகள் சில்வியா குருபாவுக்காகவும் அவருக்காக நிச்சயப்பட்டிருக்கிற மணமகன் அலெக்ஸ்காகவும் உடைய சமத்தில் விடுதல் செய்கிறோம். உம்முடைய பார்வையில் பிரியமானால் இவர்கள் ஒரு குடும்ப உறவில் இணைந்து குடும்பத்தை கட்டுவதற்கு அருள்தார். எங்கள் ஆண்டவர் அச்சர் இயேசு கிறிஸ்துவ வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். பாமாலில் 295வது பாடல், அருள் மாறி எங்குமாக பெய்ய அடியேனையும் கர்த்தரே என்ற பாடலின் முதலாம், இரண்டாம் மற்றும் மூன்றாம் சரணங்களை நாம் பாடுவோம். அன்பான சகோதர சகோதரிகளை, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தோத்திரங்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய நன்மை பெற ஆலய திருச்சபையிலே அக்டோபர் மாதம் 4வது வாரம் ஆண்களுடைய பங்களிப்பு சிறப்பாக அமைந்திருக்கும். ஆகவே இந்த நாளில் ஆண்கள் ஐக்கிய குழுவினின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும், சகோதரர்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாள் உலகம் முழுவதும் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், 1517 அக்டோபர் மாதம் 31வது தேதி ஜெர்மானிய போதகர் மார்ட்டின் லூதர் அவர்கள் திருச்சபைக்கு எதிரான குறைகளை, புரட்சி கருத்துக்களை, 95 theses 95 கருத்துக்களை அவர் விட்டன்பர்க் ஆல் செயின்ட்ஸ் ஆலயத்தில் கதவில் பதித்தார். அதே நாளிலே
மெயின்ஸ்ல இருந்த ஆர்ச்சபிஷப் அவர்களுக்கு அதை எழுத்து வடிவில் சமர்ப்பித்தார். இந்த நாள் ஒரு முக்கியமான நாளாக அமைந்தது. ஏனென்றால் அதனை பின்தொடர்ந்து திருச்சபையில் ஒரு பெரிய புரட்சி மாற்றம் விளைந்தது. ஆகவே மார்ட்டின் லூதர் அவர்களுடைய அந்த முதல் முயற்சி திருச்சபையில் ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கி சீர்திருத்தங்களை கொண்டு வந்ததினாலே இந்த நாள் சீர்திருத்த நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அக்டோபர் 31ஆம் தேதிக்கு முன் வருகிற ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக சீர்திருத்த திருச்சபைகளிலே ரெஃபர்மேஷன் சண்டேவாக சீர்திருத்த ஞாயிறாக பின்பற்றப்படுகிறது. ஆகவே இந்த நாள் சீர்திருத்த ஞாயிறாக அமைகிறது. இந்த நாளிலே நாம் வாசிக்கேட்ட பகுதியிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். அதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஒரு சிறிய ஜபம் ஏறெடுப்போம். அன்பின் ஆண்டவரே, இப்பொழுது நம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் தியானிப்பதற்காக கூடியிருக்கிறோம். எங்களோடு கூட பேசுவீராக. ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை படித்து புரிந்து கொள்ளவும் உம்முடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடக்கவும் உம்முடைய தூய் ஆவியாரின் ஆற்றலை எங்களுக்கு வழங்குவீராக. எங்கள் ஆண்டவர் சர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எடுகிறோம் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு படிக்க கேட்ட முதலாவது திருமறை பாடத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 2 குறிப்பேடு 34ஆம் அதிகாரம், 2 நாளாகவும் 34ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தின் தொடக்கத்தில் நாம் பார்க்கிற போது யோசியா அரசரான போது அவருக்கு வயது 8. 8 வயதிலேயே யூதாவின் அரசராக யோசியா அரியணையில் அமர்கிறார். இந்த யோசியா இளைஞனாய் இருந்தாலும் ஆண்டவர் விரும்புகிறதை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்திருந்தார். ஆண்டவருக்கு முன்பாக நேர்மையானதை சரியானதை தாவீதின் வழியிலே செய்ய வேண்டும் என்கிற அர்ப்பணிப்போடு கூட அவர் முழு உள்ளத்தோடு அதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளுகிறார். தம்முடைய ஆட்சியின் 8வது ஆண்டிலே அவர் இளைஞராக இருக்கிற போதே ஆண்டவரை தேடி செல்லுகிறார். தன்னுடைய பனிரெண்டாம் ஆண்டிலே பல சீர்திருத்தங்களை நாட்டிலே செய்கிறார். குறிப்பாக நாட்டில் இருந்த விக்கிரகங்கள், கடவுள் விரும்பத்தகாதவைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அனைத்தையும் அவர் தூய்மைப்படுத்துகிறார், எடுத்து போடுகிறார். நாட்டை சுத்தப்படுத்துகிற அதே சூழலில் ஆலயத்தையும் புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி திறமை மிக்க குழுவினரை அமர்த்துகிறார். அந்த குழுவினர் அந்த பணியை தொடங்குகிறார்கள். அப்படி அவர்கள் ஆலயத்தை சுத்தம் பண்ணுகிற போது ஆலயத்தினுடைய பிரதான ஆசாரியர் எல்கியா அவர்கள் ஒரு புத்தக சுருளை கண்டெடுக்கிறார். அந்த புத்தக சுருளை அரசரிடத்திலே கொண்டு வருகிறார். ஷாஃபான் யூதா முழுவதும் ஆலய பணிக்காக நன்கொடைகளை திரட்டி வந்த பிறகு அதை இல்கியாவின் இடத்தில் கொடுக்கிறார். அதனை பெற்றுக்கொண்ட இல்கியா ஆலய பணிகளை புதுப்பிக்கிற பணிகளை தொடங்குகிறார். அப்படி தொடங்கி ஆலயத்தை சுத்தம் செய்கிற போது குப்பையாயிருந்த இடங்களிலிருந்து அவர்கள் சுத்தம் செய்கிற போது அதிலிருந்து மோசேயினுடைய நியாயப்பிரமாண புத்தகத்தை அவர்கள் கண்டெடுக்கிறார்கள். அதை பிரதான ஆசாரியர் எல்கியா யோசியா அரசரிடத்தில் கொண்டு வருகிறார். யோசியா அரசருக்கு அதை படித்து காண்பிக்கிறார்கள். 13:18 எழுத்த ஷாஃபான் மீண்டும் அரசரை பார்த்து, குரு எல்கியா என்னிடம் ஒரு நூலை கொடுத்தார் என்று கூறி அதனை அரசருக்கு படித்து காட்டினார். 19வது வசனத்தில் அரசர் திருசட்ட நூலை படிக்க கேட்டபோது தம் ஆடைகளை கிழித்து கொண்டார். ஏனென்று சொன்னால் அதிலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தை தொட்டது, அவருடைய உள்ளத்தை ஊடுருவி சென்றது. ஒருவேளை
யூதாவினுடைய மக்கள் இறை மக்கள் இந்த நிலைமைக்கு ஆவதற்கு காரணம் அவர்களுடைய தவறான வாழ்க்கை முறை கடவுளை மறந்த வாழ்க்கை முறை அல்லது கடவுளை மறந்து வேற்று தெய்வங்களையும் கடவுள் விரும்பாத விக்கிரகங்களையும் பின்பற்றின ஒரு நிலைமையே காரணம் என்று சொல்லி அவர் புரிந்து கொள்கிறார் ஆகவே அவர் துக்கப்பட்டவராக தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொள்கிறார் ஆடைகளை கிழித்து கொள்கிற வழக்கம் பண்டைய காலத்தில் இருந்தது ஒருவேளை தன்னுடைய மனதை வெளிப்படுத்தும் விதமாக மனந்திரும்பதற்கு அடையாளமாகவும் இது அமைந்தது அப்படி யோசி அரசர் தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு உள்ளம் தொடப்பட்டவராய் மக்களிடத்தில் அதை கொண்டு செல்கிறார் தாமும் தம்முடைய மக்களும் கடவுளுக்கு முன்பாக குற்றமுள்ளவர்களாக இருக்கிறதை அவர் புரிந்து கொள்கிறார் ஆகவே அவர் யோசியா அரசர் ஹில்கியாவினிடத்தில் ஒரு பணியை செய்ய சொல்லுகிறார் ஹில்கியா அவர்களும் மற்றவர்களும் ஹுல்டா என்கிற திர்க்கரின் ஒரு பெண் திர்க்கரினுடைய இல்லத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் அங்கே இந்த அரசரும் மக்களும் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை கேட்டறிய சொல்லப்படுகிறார்கள் அவர்கள் அப்படியே செல்லுகிறார்கள் இப்பொழுது நாம் குற்ற உணர்வோடு கூட இருக்கிற இவர்கள் மனம் திரும்புவதற்கு மீண்டும் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய ஞானத்தை அல்லது அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்வதற்காக இவர் திர்க்கரிடம் பெண் திர்க்கரிடம் அனுப்பப்படுகிறார்கள் பெண் திர்க்கர் அவர்களிடத்திலே பேசுகிறதை நாம் பின்னால் வருகிற வசனங்களிலே படிக்கலாம் இந்த ஹுல்டா பெண் திர்க்கர் யோசியா மனம் திரும்பி மனம் வருந்தி கடவுளிடத்தில் திரும்பி வேண்டிக் கொண்டபடியினால் கடவுளுடைய கோபம் அவர் மீது இருக்காது ஒருவேளை அவருக்கு பின்பாக அந்த தண்டனை தீர்ப்பு இருக்கலாம் ஏனென்று சொன்னால் மக்கள் முழுவதுமாக மனம் மாறவில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லி அனுப்புகிறார் இதை நாம் எரேமியாவின் புத்தகத்தில் படிக்கலாம் படித்து புரிந்து கொள்ளலாம் எரேமியா யோசியா அரசர் காலத்தில் அவர் 19 ஆண்டிலே அரசாட்சி செய்கிற போது எரேமியா அதாவது யோசியாவுக்கு 21 இருக்க போகுது இருக்கிற போது எரேமியா திர்க்கர் தன்னுடைய பணியை அவர் தொடங்குகிறார் செய்கிறார் ஆகவே எரேமியா திர்க்கர் யோசியாவின் காலத்திலே திர்க்கர் பணியை செய்தவராக இருக்கிறார் அவருடைய புத்தகத்தை நாம் படித்து பார்க்கிற போது எரேமியா 3:10 நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் எரேமியா 3:10 இவை அனைத்திற்கு பிறகும் கூட நம்பிக்கை துரோகம் செய்த அவளுடைய சகோதரி யூதா முழு உள்ளத்தோடு என்னிடம் திரும்பி வரவில்லை பொய் வேடம் போடுகிறாள் சகோதரி யூதா முழு மனதோடு முழு உள்ளத்தோடு என்னிடம் திரும்பி வரவில்லை பொய் வேடம் போடுகிறாள் என்கிறார் ஆண்டவர் எரேமியாவின் வழியாக கர்த்தருடைய வாழ்த்தை வெளிப்படுத்தப்படுகிறது அதே போல 7:8 நீங்களோ எரேமியா 7:8 நீங்களோ பயனற்ற ஏமாற்று சொற்களை நம்புகிறீர்கள் களவு கொலை விபசாரம் செய்கிறீர்கள் பொய்யான இடுகிறீர்கள் பாகாலுக்கு தூபம் காட்டுகிறீர்கள் நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை வழிபடுகிறீர்கள் ஆயினும் என் பெயர் விளங்கும் இந்த கோவிலுள் வந்து என் முன் நின்று கொண்டு நாங்கள் பாதுகாப்பாய் உள்ளோம் என்கிறீர்கள் அருவறுப்பான இவற்றை செய்யவா இந்த பாதுகாப்பு என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகை ஆகிவிட்டதோ நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் தொடர்ந்து வருகிற வசனங்களில் எரேமியாவின் காலத்தில் யூதா மக்கள் முழு மனதோடு கடவுளிடத்தில் திரும்பவில்லை அவர்கள் பொய்யான வேடம் தரித்து கொண்டு அவருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்தார்கள் என்கிற குற்றச்சாட்டை எரேமியா வைக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஃபால்ஸ் மாஸ்க் ஒருவர்களை பொய்யான முகமூடி தரித்து கொண்டவர்களாக இந்த காலத்தில் வீட்டிலேயும் வெளியிலேயும் நாம் எங்கு சென்றாலும் எல்லாருமே முகமூடிகளோடு கூட இருக்கிறோம் சிலருடைய உண்மையான முகத்தை நம்மால் பார்க்க இயலவில்லை இந்த முகமூடிகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் யூதாவின் மக்கள் பொய்யான முகங்களை முகமூடிகளாக அணிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி எரேமியா கர்த்தருடைய வார்த்தை குற்றம்
சொல்லுகிறதாக அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். அவர் யோசியாவின் காலத்திலே மக்கள் மனம் திரும்புவதற்கு அழைக்கப்படுகிறார்கள். யோசியா இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு விட்டுவிடாமல் மக்கள் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும் என்பதற்கு முயற்சி மேற்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். 29ஆம் வசனத்தில் 33ஆம் வசனங்கள் எல்லாம் நாம் தொடர்ந்து படித்து பார்ப்போமானால் 21ஆம் வசனத்தில் அவர் ஜெபிக்கிறார். கண்டெடுக்கப்பட்ட இந்த நூலில் எழுதியுள்ளவாறு நீங்கள் சென்று எனக்காகவும் இஸ்ரவேல் யூதாவில் எஞ்சியுள்ளோருக்காகவும் ஆண்டவரை மன்றாடுங்கள். ஜெபிக்க சொல்லி அவர் மக்களுக்கு பணிக்கிறார். ஜெபிக்கவும் மனம் திரும்பவும் மக்களை உற்சாகப்படுத்துகிறார். அவர்களை அழைக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை கண்டெடுக்கப்பட்ட போது இந்த புத்தகம் உபாகமம் புத்தகம் புத்தகத்தின் பகுதியாக இருக்கலாம் என்று சொல்லி இளைஞர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவ உபாகமத்தினுடைய புத்தகத்தை நியாயப்பிரமாணத்து புத்தகத்தை பெற்றுக்கொண்டு படித்த யோசியாவும் அவருடைய மக்களும் மனம் திரும்புவதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். அல்லது கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் படிக்கிற போது மனம் திரும்புவதற்கு அவர்கள் ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள். When we read and realize the scriptures, we will be enlightened in our faith. நாம் எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய வார்த்தைகளை படிக்கிறோமோ, நம்மை நாமே புரிந்து கொள்கிறோமோ, நம்முடைய சூழல்களையும் நம்முடைய தவறுகளையும் நம்முடைய நிலைமையையும் உணர்ந்து கொள்கிறோமோ, அப்பொழுது விசுவாசத்திலே மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறோம். மீண்டும் விசுவாசத்திலே நாம் தூண்டப்படுகிறோம். கடவுளுடைய வார்த்தைகள் அடங்கிய இந்த புத்தகம் ஆலயத்தில் எங்கேயோ தொலைந்து போய் இருந்தது. இட் வாஸ் மிஸ்பிளேஸ்ட். எங்கேயோ தவறாக வைக்கப்பட்டிருந்தது. அதை கண்டுகொள்வார் யாரும் இல்லாமல் இருந்தது. ஆனால் கடுமையாக நேர்மையாக உழைத்த உழைப்பாளிகள் அதை கண்டெடுக்கிறார்கள். த ஃபெய்த்ஃபுல் வர்க்கர்ஸ், தங்களுடைய பணிகளில் உண்மை உத்தமமாய் பணி செய்கிறவர்கள் தொலைந்து போன புத்தகத்தை கண்டுபிடிக்கிறார்கள். தே ரீடிஸ்கவர்ட் த ஸ்கிரிப்சர். அவர்கள் மீண்டும் கண்டெடுக்கிறார்கள். ஒருவேளை உண்மையான நேர்மையான நாம் உழைக்கிற போது ஆண்டவருடைய வார்த்தைகளை மீண்டும் கண்டெடுக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. நாம் தொடர்ந்து பணி செய்கிற போது நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை மீண்டும் கண்டெடுக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை மீண்டும் கண்டுபிடித்து படித்து புரிந்து கொள்கிற போது அந்த வார்த்தைகள் நம்மோடு கூட பேசுகிறது. அந்த புத்தகம் மறக்கப்பட்டிருந்தது. அது புனித நூலாக கருதப்படவில்லை. அது எங்கோ குப்பையோடு கூட குப்பையாக கலந்திருந்தது. ஆனால் அந்த புத்தகம் கண்டெடுக்கப்பட்ட பிறகு படிக்கப்பட்ட பிறகு அந்த செய்தி மற்றவர்களுக்கு பரப்பப்பட்ட பிறகு யூதா நாட்டிலே ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சியை கொண்டு வந்தது. கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை நாம் மீண்டும் கண்டெடுத்து படித்து புரிந்து கொள்ளுகிற போது நம்முடைய ஆன்மீக வாழ்விலேயும் சமுதாய வாழ்விலேயும் ஒரு மறுமலர்ச்சியை ஒரு புதுப்பித்தலை கொண்டு விடுகிறது. 16ஆம் நூற்றாண்டில் அப்படித்தான் நிகழ்ந்தது. இந்த மார்ட்டின் லூதர் என்கிற ஆயர், இவர் கர்த்தருடைய வார்த்தையை மீண்டும் படிக்கிறார். ஏனென்று சொன்னால் எல்லாரிடத்திலேயும் அந்த காலத்தில் திருமறை இல்லை, திருவிவிலியம் எல்லாரிடத்திலேயும் இல்லை, போதகர்களிடத்திலேயும் திருச்சபையின் சமய தலைவர்களிடத்திலே மாத்திரம் இருந்தது, இறை மக்களிடத்தில் இல்லை. ஆகவே இறை மக்கள் அவைகளை அறியாமல் இருந்தார்கள். பிப்ளிக்கல் இல்லிட்ரஸி, கடவுளுடைய வார்த்தைகளை அறியாதவர்களாய் சரியாக புரிந்து கொள்ளாதவர்களாய் மக்கள் இருந்தார்கள். ஆகவே சமய தலைவர்கள் பொய்யான தகவல்களை பரப்பியிருந்தார்கள். மூட நம்பிக்கைகளும் கடவுளுடைய பெயராலே இருந்தது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் பணம் கொடுத்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று போதிக்கப்பட்டிருந்தது. ஆகவே வசதி படைத்தவர்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வதற்காக மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக பணம் கொடுத்து பெற்றுக்கொண்டார்கள். The sale of indulgences, the treasury of merit, purgatory. நல்ல புண்ணியம் செய்தால் விடுதலை வாழ்வு கிடைக்கும், மீட்பு கிடைக்கும் என்கிற செய்தி. இது போன்ற போதனைகள்
பரவலாக இருந்தது. இந்த சூழலில்தான் மார்ட்டின் லூதர் திருமறையை திரும்ப படிக்கிறார். அவர் திரும்ப படிக்கிற போது முதலில் ஆண்டவர் நீதி செய்கிறவராய் இருந்திருந்தால் இந்த நிலைமை திருச்சபையில் இருக்காதே என்று சொல்லி ஆண்டவரை மறந்தவராக அவர் மீது கோபம் கொண்டவராக இருந்தார். ஆனால் அவர் மீண்டும் திருமறையை படித்து புரிந்து கொள்ள முற்பட்ட போது ஆண்டவரிடத்திலே திரும்பினார். ஒரு அவர் புதிதாக படித்து புரிந்து கொண்ட வார்த்தை ரோமர் 1:17. ரோமர் 1:17. பவுலப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின புத்தகத்தின் 1:17. ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர் என மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா. இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுளின் செயல் நற்செய்தியில் வெளிப்படுகிறது. தொடக்கம் முதல் இறுதி வரை இந்த செயல் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது. ஜஸ்டிஸ் ஆஃப் காட், கடவுளுடைய நீதி எப்படி செயல்படுகிறது என்பதை அவர் தியானித்து பார்க்கிறார். கடவுள் நீதி உள்ளவராக இருந்தால் திருச்சபையில் எப்படிப்பட்ட நிலைமைகள், நாட்டில் எப்படிப்பட்ட அநியாயங்கள் நடக்கிற போது ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்கிற கேள்விக்கு அவர் பதிலை கண்டுபிடிக்க முற்படுகிற போது ஆண்டவருடைய நீதி நேர்மை எப்படி விளங்குகிறது என்பதை திருமறை வார்த்தைகளின் வழியாக புரிந்து கொள்ளுகிறார். ஆண்டவருடைய நீதி அருளின் அடிப்படையிலே இருக்கிறது. God justifies us through faith. அவர் விசுவாசத்தின் வழியாக நம்மை நீதிமானாக மாற்றுகிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த வசனத்தை பறித்து புரிந்து கொண்ட பிறகு அவர் மீண்டும் புதிதாக பிறந்தவரை போல ஒரு அனுபவத்தை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். கலாத்தியர் 2:21 அதை தொடர்ந்து படிக்கிற போது கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே சால்வேஷன் பை கிரேஸ் அலோன், மீட்பு ரட்சிப்பு கடவுளுடைய அருளின் வழியாக மட்டும்தான் வருகிறது. த்ரூ ஃபெய்த் அலோன், விசுவாசத்தின் வழியாக மட்டும்தான் நமக்கு கிடைக்கிறது. இன் கிரைஸ்ட் அலோன், கிறிஸ்துவில் மட்டும்தான் அந்த விடுதலை வாழ்வு, மீட்பின் வாழ்வு நமக்கு கிடைக்கிறது என்பதை கண்டுபிடித்து எழுதுகிறார். ரோல் அவர் அவருடைய அந்த அதை புரிந்து கொண்டு மார்ட்டின் லூதர் பவுல் அடிகளாரினுடைய இந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டு ஆண்டவருடைய நீதியை பற்றி, ஆண்டவருடைய மீட்பை பற்றி சரியாக புரிந்து கொள்கிறார். அவைகள்தான் திருச்சபையிலே நாட்டிலே ஒரு புரட்சிக்கு வித்தாக மாறுகிறது. அவர் திருமறையை படித்து புரிந்து கொண்ட விதம், அவர் நேர்மைக்காக நிற்பதற்கு அவரை தூண்டுகிறது. ஆகவே ஹீ சேலஞ்ச்ட் the church's authority and its doctrine. திருச்சபையினுடைய அதிகாரத்தையும், அதிகாரத்தினால் தவறாக அவர்கள் போதித்த போதனைகளையும், அவைகளுக்கு எதிராக அறைகூவல் அவரால் விடுக்க முடிந்தது. ஆகவே அவர் பவுலடிகளாரின் சிந்தனையை புரிந்து கொண்டவராக மீட்பை பற்றிய சரியான புரிதலை, சரியான டாக்ட்ரின், சரியான போதனையை அவர் எடுத்து முன்வைக்கிறார். இந்த புரட்சி கருத்துக்களை தான் அவர் முன்வைக்கிறார். அதை படித்தவர்கள் அதை புரிந்து கொள்ளுகிறார்கள். அவருடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறார்கள். ஆகவே 16-ஆம் நூற்றாண்டில் ஒரு பெரிய புரட்சி திருச்சபையிலே சீர்திருத்தம் ஏற்படுகிறது. அப்படிதான் சீர்திருத்த திருச்சபை உருவாகிறது. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளுகிற போது கர்த்தருடைய வார்த்தை நம்மை மனம் திரும்புவதற்கு அழைக்கிறது. நாம் மனம் திரும்புவதற்கு நம்மை அர்ப்பணிக்கிற போது சரிதான புரிதலை நாம் புரிந்து கொள்கிறோம். கடவுளுக்கு விரோதமாக கடவுள் விரும்பாத வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட பேசி மனம் திரும்புதலுக்கு அழைக்கிறது. மனம் திரும்புகிற போது நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கிறோம். நாம் மீண்டும் ஒரு புதிய பார்வையோடு நம்முடைய ஆன்மீக வாழ்வை அமைத்துக் கொள்கிறோம். ஒருவருடைய இயலாமையை, ஒருவருடைய குறைகளை இந்த மனம் திரும்புதல் சுட்டி காட்டுகிறது. யோசியா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அவருடைய உள்ளத்திலே பேசுகிறது. வெறுமனே கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் அவர்களுடைய காதுகளிலே சொல்லப்படவில்லை.
not merely the transmission of information. திரு சட்டத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறது என்பதை அவர் கேட்டு கேட்பவராக மட்டுமல்ல அந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டு அதற்கு தம்மை அர்ப்பணிக்கிறார். அந்த திருசட்ட நூலின் வார்த்தைகள் அவருடைய உள்ளத்திலேயும் அவருடைய ஆள் தத்துவத்திலேயும் அவருடைய செயல்களிலேயும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. அவருடைய வாழ்வில் ஆன்மீக மாற்றம் வந்ததினாலே அவர் நாட்டையே சீர்திருத்துகிறார், ஆலயத்தையும் திருச்சபையும் சீர்திருத்துகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, த ப்ராக்டிஸ் ஆஃப் ஸ்கிரிப்சர் ரீடிங் லீட்ஸ் அஸ் டு பி ஆக்டிவ் இன் அவர் ஃபெய்த் ஜேர்னி. நாம் விசுவாச பயணத்தில் தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தைகளை படிக்கிற போது சரியான புரிதலை அது நமக்கு கொண்டு வருகிறது. இந்த விசுவாச பயணத்தில் ஆண்டவருடைய வழியில் நடப்பதற்கு அது நமக்கு துணை செய்கிறது. இட் ஹெல்ப்ஸ் அஸ் ரிஃபார்ம் அவர் செல்ஃப்ஸ். நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து புதுப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தினந்தோறும் படிப்பது நமக்கு துணை செய்கிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளை படித்து புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள அவர் விரும்புகிற வழியிலே அவருடைய நேர்மை நீதியை புரிந்து கொண்டு நடக்கிற வழியிலே செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பாடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை சுத்தம் செய்கிறார். தேவாலயத்தில் அந்த எருசலேம் ஆலயத்தில் புற இனத்தவர்களும் பெண்களும் குழந்தைகளும் எல்லாரும் வந்து ஆண்டவரை சந்திக்கிற ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து தங்குகிற இடம் வியாபார ஸ்தலமாக மாற்றப்பட்டிருந்தது. ஆகவே அங்கே மற்ற மக்களுக்கு இடம் இல்லாமல் போனது, மற்றவர்கள் ஆலயத்தில் கடவுளை தேடி வருகிறதற்கு வாய்ப்பில்லாமல் போனது. அது மட்டுமல்ல, அவருடைய பலி முறை எந்த குறையும் இல்லாதவைகள் கடவுளுக்கு பலியிட வேண்டும் என்று சொல்லி அவர்களே அங்கே விற்று கொண்டிருந்தார்கள். பலி ஆடுகளையும் புறாக்களையும் அங்கே விற்று கொண்டிருந்தார்கள். ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை பணத்துக்கு காணிக்கை மாற்றுகிற காசு கடைக்காரர்கள் அங்கே இருந்தார்கள். அங்கே உடல் ஊனமுற்றவர்களும் உடலே குறைவுள்ளவர்களும் ஆலயத்துக்கு வர முடியாத சூழல் அமைந்திருந்தது. ஏனென்றால் அவர்களுக்கு அங்கே இடம் இல்லாமல் இருந்தது. ஆண்டவர் ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். மற்ற மக்களும் புறையினத்தவரும் பெண்களும் குழந்தைகளும் உடல் மனம் குறைவுள்ளவர்களும் எல்லாருமே ஆலயத்துக்குள் வருவதற்கு வழிவகை செய்கிறார். எல்லாரையும் ஆலயத்திற்குள் கொண்டு செல்லுகிறார். இன்றைக்கு திருச்சபை எப்படி இருக்கு? இந்த நிகழ்ச்சியை நாம் படிக்கிற போது இன்றைக்கு நம்முடைய திருச்சபை எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற திருச்சபையாக இருக்கிறதா என்பதை நாம் கேள்வி கேட்டு புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் படிக்கிற போது அது நம்மை சரியான செயலுக்கு நம்மை தூண்டுகிறது. பிரிவினைகள், வேறுபாடுகள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், சாதிய வேறுபாடுகள், இன்னும் பல ஏற்றத்தாழ்வுகள் நம்மை பிரித்திருக்கிறதா அல்லது திருச்சபையில் ஒன்றிணைத்திருக்கிறதா? நாம் அனைவரும் மனித நேயத்தோடு கடவுளுடைய அன்பை புரிந்து கொண்டவர்களாக மற்றவர்களுக்கு அதை காண்பிக்கிறவர்களாக இருக்கும்படி நம்மை உந்தி தள்ளியிருக்கிறதா, அல்லது நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்விலே நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து நம்முடைய விசுவாச பாதை சரியாக இருக்கிறதா என்பதை ஒழுங்குபடுத்தி கொண்டு மீண்டும் ஆண்டவருக்காக வாழ நம்மை அழைக்கிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை படிப்போம். அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்தும். அதை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் வாழ்வோம், ஆண்டவருக்கு சாட்சி பகர்வோம். கடவுள் நமக்கு துணை செய்வாராக. ஆமேன். கீர்த்தனைகளிலே 287வது பாடல், ஓய்வு நாள் இது மனமே தேவனின் உரையை தியானம் செய் கவனமே என்கின்ற கீர்த்தனை பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். சேவடி உனக்கு பயமே, சேவடி உனக்கு
ஜெபம் செய்வோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, உம்முடைய கிருபையினால் எங்களுடைய பேராயருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பேராயரை உமது கிருபையினால் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். உமது கிருபையினால் நீர் ஆசீர்வதி தருளும். அவர் செய்கின்ற பணிகளோடு உமது கிருபை இருக்க போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். பேராயருடைய குடும்பத்தை உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். நீர் ஆசீர்வதியும் பாதுகாத்தருளும். எங்களுடைய திருச்சபையின் ஆயருக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீ தாமே ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆயர் செய்கின்ற பணிகளோடு உமது கிருபை இருந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். ஆயருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றோம். நீர் தாமே ஆசீர்வதியும் பாதுகாத்தருளும். உமது கிருபையினால் நீர் இடை கட்டி கொள்ளும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்பொழுதும் கர்த்தாவே, இன்றைய தினத்திலே நாங்கள் தியானித்திருக்கின்ற உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீர் ஆசீர்வதியும் உமது கிருபையினால் அந்த வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்திலே பதிதருள. அதன் பிரகாரம் நாங்கள் நடக்க என் தேவன் நீர் எங்களை ஆயத்தப்படுத்த உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம் தகப்பனே. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னுடைய திருச்சபைக்காகவும் என்னுடைய திருச்சபையில் நடக்கின்ற அனைத்து விதமான நற்பணிகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். ஏழை எளிய மக்களுக்கு உதவிகரமாக அமைய அனைத்து பணிகளையும் நீரே ஆசீர்வதி தருளும். உமது கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு உமது கரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு நன்மைகளை செய்ய நீர் உதவி புரியும் தகப்பனே. என்னுடைய திருச்சபையிலிருந்து ஆண்டவரே யாரெல்லாம் உடல் சுகவீனமாக இருக்கின்றார்களோ ஆண்டவரே, இந்த கொரோனா தாக்கத்தினால் யாரெல்லாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அனைவரையும் உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். நீதாமே அனைவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் தகப்பனே. அவர்களுக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் நலவாழ்வு நீர் கட்டளையிட்டருளும். பலத்தை கட்டளையிட்டருளும் ஆண்டவரே. யாரெல்லாம் சுகவீனத்திலிருந்து சுகம் பெற்று வீடு திரும்பி இருக்கின்றார்களோ அவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இனியும் அவர்கள் பாதுகாப்பாயிருக்க என் தேவன் நீர் பாதுகாப்பை கட்டளையிடும் தகப்பனே. எங்களுடைய திருச்சபையிலிருந்து ஆண்டவரே இருக்கின்ற அனைத்து ஐக்கியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அனைத்து ஐக்கியங்களின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் செய்கின்ற பணிகளை நீர் கண் நோக்கி பார்த்தருளும். ஆண்டவரே, ஐக்கிய குழுக்களின் தலைவர்களை உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். நல்ல முறையிலே பணி செய்ய ஆரோக்கியத்தையும் பலத்தையும் நீர் கட்டளையிடும் தகப்பனே. ஆண்டவரே, திருச்சபையின் மூலமாக தாமரைப்பாக்கம் குருசேகரத்தில் கட்டப்படுகின்ற ஆண்டவரே கோடுவள்ளி என்கின்ற ஆலயத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அந்த கிராம ஆலயத்தை நல்ல முறையிலே நாங்கள் கட்டி முடிக்க தேவையான பொருள் உதவிகளையும் மனுஷ தயவுகளையும் நீரே கட்டளிட்டரளவும் அது கரத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கின்ற அனைத்து விதமான ஆண்டவரே இக்கட்டான சூழ்நிலைகளுக்காக உடைய பாதபடியில் வருகின்றோம். நீர் தாமே ஆசீர்வதியும் உலகம் முழுவதும் சமாதானத்தை கட்டளையிடவும் அது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். நீரே ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். நாங்கள் கேட்டவை கொஞ்சம் கேட்க மறந்த அநேக காரியங்களும் அது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, இரண்டு பேராவது மூன்று பேராவது எங்கள் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்களி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி
இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமீன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியராகிய கடவுளுடைய கூட்டுறவும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. நிறைவு பாடலாக கீர்த்தனையில் 164வது பாடலை நாம் பாடகர் குழுவினரோடு இணைந்து பாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட செல்ல கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமீன். எல்லாருக்கும் தோத்திரம்.